ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே திறந்த நிலையில் இருந்த கழிவுநீர் கால்வாயில் பெண் ஒருவர் தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த திலகவதி என்பவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் அவர் சாலை ஓரமாக நடந்து சென்றபோது அங்கிருந்த திறந்தவெளி கால்வாயில் தவறி விழுந்தார். இதை கண்ட அங்கிருந்தவர்கள் திலகவதியை மீட்டு சிகிச்சைக்காக ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதற்கிடையே கால்வாயை மூடக்கோரி பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் தெரிவித்ததாகவும் ஆனால் இன்றளவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கால்வாயை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளனா்.